சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தமிழில் இந்த வருஷம் வெளியான வெப்பம் குளிர் மலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியை ஒரு ஊரே அவமானப்படுத்துது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மனைவி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க அது என்ன அதோடைய விளைவுகள் என்னங்கிறதா இந்த கதை தமிழில் வந்த ஒரு அண்டர் ரேட்டடான தரமான ஒரு படம் இது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதை எண்பதுகளில் ஆரம்பமாகுது இவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா இவர் எல்லாம் ஜோடி சேர்க்குற வேலை செஞ்சிட்டு இருப்பாரு தன்னுடைய கால இழுத்துக்கிட்டு போகிறாரு பின்னாடியே சில சின்ன பசங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு எட்டி பார்க்குறா அவங்க அம்மாவும் உள்ளே போடின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இதுதான் அந்த கதையுடைய மைய கருன்னு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க இப்போது கதை நிகழ்காலத்துக்கு வருது இவர் தான் நம்ம ஹீரோ பெத்த பெருமாள் இவருக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக இவருடைய அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து தடபுடலாம் போகிறாங்க இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போக பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணமும் நடந்து முடியுது கட் பண்ணால் அங்கிருந்து அஞ்சு வருஷம் கழித்து காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு இது வரைக்கும் குழந்தையே கிடையாது இப்போ அந்த ஊரில் திரி அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்காரு இவர் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு கட்டு கீரையை கொடுக்குறாரு என் பொண்டாட்டி உனக்கு தெரியும்ல போய் கொடுத்துருன்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த ரெண்டு பசங்களும் அடிச்சிக்க நீ போடான்னு சொல்லி ஒருத்தனை அனுப்பிட்டு நீ வா உனக்கு வேறு வேலை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு ஒரு பெரிய தூக்குவாளி ஒன்று எடுத்துக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் தூக்கு படிக்கல் வேணும்னு சொல்லி கேளு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்டே கொடுக்குறியா போன்னு சொல்லி இந்த பையனை அனுப்புறாரு அனுப்பிட்டு இந்த பக்கமாக திரும்பி ஏடா கூடமாக சிரிக்கிறாரு ஏன்னா தூக்கு படிக்கலுங்கிறது ஆணுடைய ஆண்கூறியை குறிக்கிற ஒரு வார்த்தை இது தெரியாது இந்த பையன் ஒரு பெரிய தூக்குவாளி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடும் கடையுமாக போய் தூக்கு படிக்கல் இருக்கா தூக்கு படிக்கல் இருக்கான்னு கேட்க சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் அது அறிவு கட்டவனே போடாங்கிட்டுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க இப்போ அந்த ஊரில் காந்தின்னு ஒரு நபர் இருக்கார் அவர்கிட்டையும் போய் இதே கேள்வியை கேட்க அவரும் சுற்றி இருந்த ஆளுங்களும் சிரிக்கிறாங்க தூக்கு படிக்கல்தானே அதோ அந்த பெத்த பெருமாள் இருக்கானே அவங்ககிட்ட புதுசாக இருக்கே போய் வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கை காமிச்சு விடுறான் இந்த பையனும் ஹீரோக்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணாமல் புதுசாக வச்சுருக்கீங்களாமே அந்த தூக்கு படிக்கலாம் கொடுங்கன்னு கேட்குறான் கடுப்பான ஹீரோ அவங்கள முறைக்கிறாரு போடான்னு சொல்லி இந்த பையனை அடித்து துரத்துறாரு இப்போ நம்ம ஹீரோயின் அதாங்க நம்ம ஹீரோவோட மனைவியை காட்டுறாங்க இவங்க ஸ்கூலில் பால்வாடி டீச்சராக இருக்காங்க இந்த பையன் அழுதுட்டுருக்கிறத பார்த்து என்னடா விஷயம்னு கேட்க இவனும் நடந்ததையெல்லாம் சொல்கிறான் உங்கள் புருஷன் இதனால் அடிச்சிட்டாருன்னு சொல்கிறான் இதை கேட்டு இவங்க சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருந்த டீச்சரும் அப்படின்னா என்னன்னு கேட்க இதை சொல்லுவாங்க உங்கள் கையை காட்டுங்கன்னு சொல்லி ஹீரோயின் வரைஞ்சி காட்டுறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக இருக்காங்க இப்போ ஹீரோயினும் சரி அலாதடா பரவாயில்ல விடுன்னு சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்த்த வேலையை தான் பார்ப்பார் அதாவது மாடுகளை ஜோடி சேர்க்குறது ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா ஊசி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் மாடு செனையாகலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளுங்க பிரச்சனை பண்ண கொஞ்சம் பொறுங்கண்ணே அதெல்லாம் நடக்கும்னு இவர் சொல்கிறாரு இப்போ நம்ம ஹீரோவோடைய அம்மா கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு என் மகனுக்கு ஒரு வாரிசு இல்லையே என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு தானாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இவங்களுடைய மூத்தமாக அதாவது நம்ம ஹீரோவுடைய அக்கா வராங்க ஏம்மா எப்போ பாரு புலம்பிகிட்டு இருக்க இப்போ என்ன பிரச்சனை குழந்த தானே என் பொண்ணுக்கு பதினாறு வயசு ஆகுது அவளை வேணா நான் தம்பிக்கு கட்டி வைக்கிறேன்னு இங்கே நிற்கிறாங்களே இந்த சின்ன பொண்ணு அவங்கள கை காமிக்கிறாங்க அதுக்கு ஹீரோவோடைய அம்மாவும் நானா வேணான்னு சொல்கிறேன் ஆனால் உன் தம்பி ஒத்துக்க மாட்டான் அப்படி வசியம் பண்ணி உன் நாத்தனாக்காரி மயக்க வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க காஃபி போடி கொடுக்குறாங்க இதில் கடுப்பான மாமியாரும் உன் அப்பன் வீட்டிலருந்து என்ன மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்துட்டியா நீ பாட்டுக்கு தானம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டுறாங்க இதனால ஹீரோயினும் முகம் சொல்லிக்கிறாங்க அந்த நேரம் ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க எப்படி கருவுறதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஏற்கனவே நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்ல இந்த நர்ஸும் உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு பதினாலாவது நாள் கணவரோட உறவு வச்சுக்கோங்க நிச்சயம் குழந்த பிறகுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்றாங்க இப்போ ராத்திரி ஹீரோயின் உங்கள் அம்மா இன்றைக்கி என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமான்னு சொல்ல இவரும் அட எங்கள் அம்மா விடுறி அவங்க இன்றைக்கி நேர்த்தாக பேசுகிறாங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு சொல்கிறாரு ரொமான்ஸ் பண்ண கிட்டே வராரு இவங்களும் வேணாம் எனக்கு டேட் முடிஞ்சு பதினாலு நாள் ஆக இன்னும் நாலு நாள் இருக்குது அன்னைக்கு நம்ம ஒன்றா சேர்ந்தாதான் குழந்தை போகிறக்குன்னு சொல்லி இவரை தள்ளி படுக்க சொல்கிறாங்க என்ன தான் இவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் இவங்களுக்குள்ளே எப்பவுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மறுநாள் ஹீரோயின் பக்கத்து ஊரில் இருக்க தன்னுடைய அம்மாவை மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எப்போ பாரு மாமியார் திட்டிக்கிட்டே இருக்க விஷயத்த சொல்கிறாங்க இவங்க அம்மாவும் குழந்தை இல்லைன்னா மாமியார் அப்படி தான் இருப்பாங்க சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா தனியாக வாழ்ந்துகிட்ருப்பாங்க கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க இப்போ அந்த ஊரில் திரிங்கிற அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா அவர் குளிச்சிகிட்டு இருக்காரு முதுகு தேய்க்கலான்னு பார்க்குறாரு கை எட்டலை அந்த பக்கமாக போன ஹீரோயினை கூப்பிட்டு முதுகு தேய்ச்ச விடுன்னு சொல்ல பின்னாடியே ஹீரோவும் வராரு இவர் ஹீரோவை கூப்பிட்டு வருஷ வருஷம் கோயிலில் உனக்கு தானே மரியாதை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வருஷம் அந்த காந்தி இருக்கானே அவனுக்கு மரியாதை வேணும்னு நினைக்கிறான் இதனால் ஊர்க்காரங்க எல்லாரையும் தூண்டிவிட்டு உனக்கு எதிராக பிளான் பண்ணுறான் பார்த்து உஷாராக இருந்துக்கோன்னு சொல்கிறாரு இந்த ஊர் கோயில் ஹீரோவோடைய அப்பா கட்டினது தான் அதனால தான் இவருக்கு எப்போவுமே மரியாதை இருப்பாங்க ஆனால் இந்த காந்தி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி தான் கோயிலை சீரமைக்க பணம் கொடுத்தோம் அவனுக்கு மட்டும் என்ன மரியாதை இந்த வருஷம் எனக்கு மரியாதை வரணும் அடுத்த வருஷம் உனக்கு அதுக்கப்புறம் உனக்குன்னு மக்களை நல்லா ட்ரிகர் பண்ணி விடுறான் இதை பார்த்த ஹீரோவும் நீ என்ன அடுத்தவங்களுக்காக பேசுகிற நீ உனக்கு வேணும் தானே பேசிக்கிட்டு இருக்க எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறேன்னு இவர் கேட்க பதிலுக்கு அந்த காந்தியும் உன்னால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியல நீ எல்லாம் என்னை எடுத்து பேசுகிறேன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறான் இதில் கடுப்பான ஹீரோ அந்த காந்தி அரைஞ்சிட்றாரு ரெண்டு பேருக்குமே கை கலப்பாயிடுது இப்போ கோவமாக ஹீரோ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இந்த வருஷம் மரியாதையாக அவனுக்கு விட்டு கொடுத்துட்றலான் தான் இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே விட்டு கொடுத்தா எனக்கு குழந்தை இல்லைன்னு தான் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு எல்லோரும் கேவலமாக பேசுவாங்க ஒரு குழந்தை இல்லாமல் இந்த ஊரில் நான் எவ்வளோ அசிங்கப்படுறேன் விடமாட்டேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு மனைவிக்கு டேட் முடிஞ்சு தான் அந்த பதினாலாவது நாள் ரெண்டு பேரும் நெருங்கி ரொமான்ஸ் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஹீரோவுடைய அம்மா கதவை தட்டுறாங்க வயலில் ஒரு சின்ன வேலை நீ ஒரு அரை மணி நேரம் போய் வேலையை முடிச்சுட்டுவான்னு சொல்கிறாங்க இவர் செம கடுப்பாயிடுறாரு ஹீரோயின் சிரிக்கிறாங்க சரி நான் போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இவர் மம்பட்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு அந்த நேரம் அந்த காந்தியோட எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க இவர் அடிக்கிறதுக்காக வர இங்கே ஒரு சண்டை நடக்குது ஆனால் இவரை ஒரு கட்டத்தில் லாக் பண்ணிடுறாங்க மதியமாக அடி வாங்கினதுக்கு அந்த காந்தி ரிவெஞ்ச் எடுக்கிறான் இவர் முகத்தில் போட்டு நல்லா குத்திடுறான் வாங்கின அடியோட இவர் கடுப்பில் வீட்டுக்கு வந்திருக்காரு தான் காயத்துக்கு மருந்து போடுறாங்க அப்போ இன்றைக்கி நைட்டு எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க இவரும் முகத்தில் தானே அடிபட்டிருக்கு அதனால் என்னன்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே இன்றைக்கி ராத்திரி ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஆனால் மறுநாள் ஹீரோவோடைய அம்மா தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த காந்தி வீட்டுக்கு போகிறாங்க என் பையன் மேலே அவன் பையன் கை வைக்கிறானா அவ்வளோ திமுறன்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க பதிலுக்கு அந்த காந்தியோடைய அம்மா ஒரு குழந்தை பெற்றுக்கு அவன் பையனுக்கு துப்பு இல்லை நீ என்னடி இங்கே வந்து சீன் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க இதில் கடுப்பான ஹீரோவுடைய அம்மா நேராக ஹீரோயின் கிட்டே வராங்க நீ ஒழுங்காக என் மகனுக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருந்தா கண்டவகிட்டெல்லாம் நான் பேச்சு வாங்க முடியுமா மல்லடின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இதில் வெறுப்பான ஹீரோயின் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி துணிமணியெல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஹீரோவோடைய அக்கா பொண்ணு இவங்க போனால் என்ன மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா இதில் கடுப்பான ஹீரோயின் ஏன்டி இன்னும் பள்ளிக்கூடமே முடிக்கலை அதுக்குள்ளே என்னடி பேச்சு பேசுகிறேன்னு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க இப்போ சென்னையில் இருக்க ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான் எல்லாம் கேள்விப்பட்டேன் இப்போ இதுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு நீ என் கூட சென்னைக்கு வா மச்சான் நல்ல டாக்டராக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான் ஹீரோவும் எனக்கு என்னடா பிரச்சனை என் பொண்டாட்டிகிட்ட தான் ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாரு அதெல்லாம் புரியுது மச்சான் நீ வான்னு ஃப்ரெண்டு சொல்ல இல்லடா என் பொண்டாட்டி பயப்படுவா டாக்டர் எல்லாம் வேணான்னு சொல்கிறாரு இங்கே அந்த ஃப்ரெண்டோட மனைவி ஹீரோயின் வந்து வந்து தான் பேசுகிறாங்க ஆனால் இங்கே ஹீரோயின் என் புருஷம் பயப்படுவார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க இதனாலேயே ரெண்டு பேரும் தயங்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கோயில் குளமெல்லாம் போய் தொட்டிலெல்லாம் கட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாடுகளுக்கு ஊசி போடுற வேலையை பார்க்குறாரு ஆனால் சுற்றி இருந்த ஆளுங்கெல்லாம் இவருக்கு குழந்தை இல்லைன்றத ஜாடமாடைய குத்தி காமிச்சு இவரை ரொம்பவே கிண்டல் கேலி பண்ணுறாங்க ஒரு நாள் ராத்திரி ஹீரோ மனைவி கிட்டே வந்து ஊரில் ஆள் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க நமக்கு குழந்தையே பிறக்காதான்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுகிறாரு ரெண்டு பேருமே மனசுக்குள்ளேயே போட்டு பயங்கரமாக புழுங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ மறுநாள் ஹீரோவோட அக்காவும் அம்மாவும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஏண்டா அக்கா தான் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறாளே பெசமாக அவளை கட்டிக்கிட்டு இவளை அத்து விட்டுருன்னு அம்மா சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற அக்கா பொண்ணு நான் தூக்கி வளர்த்த பொண்ணு அவளை போய் கட்டிக்க சொல்கிற அதெல்லாம் முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்ட ஹீரோயினும் நானும் கொஞ்ச நாளாக என் மனசில் இதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பேசாமல் நீங்கள் உங்கள் அக்கா பொண்ணையே கட்டிக்கோங்க என்னை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க உங்களுக்கு வேற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லபடியாக அந்த குழந்தையை வளர்த்து தரேன் மற்றபடி உங்களுக்கு நேரம் இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு போனால் போதும்னு சொல்கிறாங்க இவரும் என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற கண்டிப்பாக நமக்கு புள்ள பிறகும் இப்படியெல்லாம் யோசிக்காதேன்னு சொல்கிறாரு அந்த நேரம் ஹீரோவோடைய அம்மா அழுதுகிட்டு ஓடி வராங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா இறந்து போனதாக தகவல் சொல்கிறாங்க இப்போ ஹீரோ மருமக முறையில் மாமியாருக்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்கிறாரு பாடி அடக்கம் பண்ணுறாங்க நமக்கு இருந்தது அம்மா ஒருத்தங்க தான் அவங்களே இறந்துட்டாங்களேன்னு சொல்லி ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்காங்க இவரும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட நான் ரெண்டு நாள் இங்கேயே இருந்துட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இவரும் கிளம்புறாரு ஆனால் இவர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க எனக்குன்னு ஒரு பிள்ளையும் இல்லை இருந்த ஒரே ஆதரவு நீயும் போயிட்டியம்மான்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் மனசு கேட்காத ஹீரோ வந்து இதையெல்லாம் பார்த்துடுறாரு இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு சரி நம்ம ஒரு டாக்டர்கிட்டே போகலான்னு சொல்கிறாரு இப்போ மறுநாள் துணிஞ்சு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் இவர் ஏதோ கொலை பண்ண மாதிரி பயந்து பயந்து தயக்கத்தோடு உட்காந்துருக்காரு டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாரு நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன் போய் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாயிடுச்சு பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோக்கிட்ட ஒரு நர்ஸு சின்ன டப்பாவை கொடுக்குறாங்க உங்கள் உயிரனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதில் கடுப்பான இவர் என்னம்மா இப்படியெல்லாம் இருக்க ஒரு பொம்பளை புள்ள இந்த மாதிரி பேசலாமா உங்கள் அப்பங்கிட்ட வந்து சொல்லிருவேன் பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் துணிச்சிதானே வந்தோம் இங்கே இப்படி தான் கேட்பாங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் எனக்கு உணர்ச்சி அந்த இடத்துல வரலன்னு சொல்ல உடனே ஹீரோயின் இவரை செடியூஸ் பண்ணுற மாதிரி கிட்ட நெருங்கி வந்து முத்தம் கொடுக்க வராங்க ஒரு வழியாக இவர் உயிரணுக்களை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வராரு அங்கே இருந்த டேபிள் மேலே வச்சுட்டு தலைதெரிக்க வேகமாக ஓடுறாரு இதையெல்லாம் பார்த்து நர்ஸு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்தால் அம்மா எங்கடா போடுங்க நீ உன் பொண்டாட்டி இன்றைக்குன்னு கேட்குறாங்க இவரும் நாங்கள் சினிமாவுக்கு போனோம் சொல்லி சமாளிக்கிறாரு ஹீரோயினும் எங்க உங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது தானன்றாங்க இவரும் எதுக்கு உடனே எங்கள் அம்மா எங்கள் அக்கா கிட்டே சொல்லும் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி அப்புறம் எல்லாரும் என்னை திரும்பவும் கேவலப்படுத்துவாங்க அதெல்லாம் யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு நாள் கழித்து டெஸ்ட்டு ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இவர் நீ மட்டும் போய் வாங்கிட்டுவான்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இங்கேயே உக்காந்துருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க இவங்க எதுக்காக அலறாங்கன்னு நமக்கு சரியாக காமிக்கல ஆனால் வெளியே வரும்போது அழுகையை தொடச்சிக்கிறாங்க இவரும் என்னாச்சுன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை நமக்கு குழந்த பிறகுமா போகலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க இவருக்கா பயங்கர சந்தோஷம் வீட்டில் ஹீரோவோடைய அம்மா என்னடி பாத்திரத்தை விளக்கி வச்சிருக்க இவ்வளோ நல்லா குடும்பம் நடத்துகிற இது கூட தெரியாதா உன்ன மாதிரி ஒரு மலடியை என் பையனுக்கு கட்டி வச்சனே நான் பண்ண பெரிய பாவம் இதுன்னு சொல்லி வழக்கம் மொழ திட்டுறாங்க ஆனால் இந்த முறை ஹீரோயின் கொலை வெறி ஆயிடுறாங்க நானா மலடி சொல்லுங்க நானா மலடின்னு சொல்லி அங்கிருந்த அண்டா குண்டா பாத்திரம்னு எல்லாத்தையும் தூக்கி கண்ணா பின்னணி எரிஞ்சிட்டு போகிறாங்க வழக்கமாக மருமகத்திக்னா கம்முழு தானே இருப்பா இன்றைக்கி என்ன இந்த போடு போடுறான்னு இந்த அம்மாவே அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க இப்போ உள்ளே வந்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க ஆக்சுவலாக பிரச்சனை ஹீரோயின் புருஷனுக்கு தான் அவருக்கு போதுமான உயிரணுக்கள் இல்லை ஸோ அவர் மூலமாக இவங்க குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார் இதனால தான் இவங்க அழுதுகிட்டே வந்திருப்பாங்க இதை சொன்ன ஹீரோ மனசை உடஞ்சிருவாருந்தான் அமைதியாக இருப்பாங்க ஆனால் வேற ஒருத்தர் உயிரணுக்களை இவங்க உடம்புக்குள்ளே செலுத்தி குழந்தையை பெற்றுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க இதை சொன்ன ஹீரோ ஒத்துக்க மாட்டார் இந்த விஷயத்த த அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதை நான் செய்யதாம போகிறேன் என்னை ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கி என்னால் தாங்க முடியல இது தெரிஞ்சால் என் புருஷன் மனசே விட்டுருவாரு காலத்துக்கு இந்த உண்மை அவருக்கு தெரியாமல் இருக்கணும் நீ தாமா எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வேற ஒரு நபருடைய உயிரணுக்களை எடுத்து ஹீரோயின் உடம்புக்குள்ளேயும் செலுத்துகிறாங்க இப்போ ராத்திரியெல்லாம் புருஷன் காலடியில் உக்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாமல் தான் இதை நான் செஞ்சிருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சத்தம் இல்லாமல் அழுகுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் வாந்தி எடுக்கிறாங்க இவரும் ராத்திரி என்ன சேராத எதையாவது சாப்பிட்டியான்னு கேட்குறாரு அங்கே இருந்த பாட்டியும் டேய் உன் பொண்டாட்டி மசக்கையா இருக்கா இது உனக்கு புரியலையான்னு சொல்றாங்க இவங்களும் ஆமான்னு சொல்ல இவருக்கு சந்தோஷத்துல அழுகியே வந்துருது எவ்வளோ பேர் நம்மளை கேவலப்படுத்தியிருப்பாங்க கடைசியாக சாதிச்சிட்டோன்னு சொல்லி மேசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டுருக்காரு அடுத்த சில மாதத்திலே ஹீரோயினுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது எல்லாருமே பயங்கர ஹாப்பி இப்போ அப்படியே நாட்கள் மாதங்கள் வருஷங்கள்னு வேகமாக ஓட ஆரம்பிக்குது இவங்க பையனை சீக்கிரமாக வளர்ந்துட்டான் இப்போ ஒரு அஞ்சாறு வயசு பையனாக இருக்கான் பையன் மேலே ஹீரோ உசரையை வச்சுருக்காரு ஆனால் இங்கே ஹீரோயின் கடவுள்கிட்ட எக்காரணத்து கொண்டோம் பையன் வேறு ஒருத்தர் உயிரணுக்கள் மூலமாக பிறந்ததுன்னு என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது என் நிம்மதியை காப்பாற்றிக்கூடுன்னு வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸு ஹீரோக்கிட்ட ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க இதை தூரத்துல இருந்து ஹீரோயினு கவனிக்க ஒரு வேளை நர்ஸே ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க என்னங்க பேசுனீங்கன்னு கேட்குறாங்க இவரும் நாளைக்கு தடுப்பூசி முகாம் இருக்கான் அதான் பையனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு அந்த முகாமில் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் தான் இங்கே உக்காந்துருக்காரு ஐயையோ இவரா ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன ஆகுறதுன்னு பயப்படுறாங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் நீங்கள் ஊசி போட்டுவாங்கன்னு சொல்லி நழுவிடுறாங்க யோசித்து பார்த்தா இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இப்படி பயந்து பயந்து வாழ்றது பேசாமல் உண்மையை அவர்கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க இப்போ புருஷங்கிட்ட இந்த மாதிரி இந்த குழந்த உங்கள் மூலமாக பிறந்ததில்ல வேற ஒருத்தர் உயிரனுக்களால் தான் பிறந்ததுன்னு சொல்ல இவர் சடனாக தன்னுடைய கையை அப்படியே விளக்குறாரு கோவத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக கிளம்புறாரு அப்போ இவர் பையன் அப்பான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வரான் வந்தவன் கால் தடிக்கு கீழே விழ இவர் அவனை கவனிக்கிறாரு ஆனாலும் கண்டுக்காமல் போயிடுறாரு இதை பார்த்த ஹீரோவுடைய அம்மா ஏன்டா பையன் கீழே விழுந்துட்டான் கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு போகிற புத்தியை எங்கடா வச்சிருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இவர் நேராக ஒதுக்க போகிறமான ஒரு இடத்துக்கு வராரு அப்போ நம்மளால எதுவுமே முடியாதா நாம் வேஸ்ட்டான்னு சொல்லி இவர் வாயை பொத்திக்கிட்டு தன்னுடைய ஆண் உறுப்பு மேலே இவரே பயங்கரமாக குத்திக்கிறாரு இப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு மளிகை கடைக்கு வெளியே அந்த திரின்ற தாத்தா உக்காந்துருக்காரு தூங்கிகிட்டு இருக்காரு அப்போ ஹீரோவுடைய பையனும் இன்னொரு பையனும் ரகசியமாக வந்து சிப்ஸ் பாக்கெட்டை திருடுறாங்க இது அந்த கடைக்கார பாட்டி பாத்துறாங்க பிள்ளைய கூட ஒழுங்காக வளர்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கத்திட்டு போறாங்க இதில் கடுப்பான ஹீரோ பையனை போட்டு அடிச்சு கீழே தள்ளி விடுறாரு இவர் அடித்து அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இவர் பையனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நல்லாவே புரியுது இப்போ ராத்திரி ஹீரோயின் பையனை மடியில் படுக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து பையனை பார்த்து முறைக்கிறாரு உடனே இவங்க பையன் தலையை விளக்கி கொஞ்சம் ஓரமாக நகர்த்தி விடுறாங்க வேற வழி இல்லாம தாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லி தலகாணி எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு இப்போ மறுநாள் ஹீரோவோடைய அம்மா சந்தைக்கு தானே போகிற பேரனையும் கூட்டிகிட்டு போ அவன் கேட்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு விருப்பமே இல்லை போகிற வழியில் பையன் இவர் தோலில் ஆசையாக கை வைக்கிறான் ஆனால் இவர் பையன் கையை தட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ சந்தையில் பையனை ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு கடைக்காரனு காசு கொடுக்குறாரு இவன் என்ன கேட்டாலும் கொடுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே தொலைச்சிட்டு சைலண்டாக கிளம்புறாரு வீட்டுக்கு வந்தவொடனே அழுதுகிட்டு அம்மா கிட்ட ஓடி வராரு பையனை சந்தையில் காணோமா நான் எவ்வளோ தேடி பார்த்தேன்னு சொல்லி பயங்கரமாக ட்ராமா பண்ணுறாரு ஆனால் அம்மா கேஷுவலா உள்ளே போய் பாரு போன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா பையன் அப்பானு ஆசையாக ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான் இந்த ஊருக்காரர் ஒருத்தர் தான் சந்தையில் பையனை பார்த்துட்டு ஹீரோவுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய திட்டம் புரிஞ்சு போகுது இப்போ மறுநாள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கிணறு இருக்குது அங்கே இவர் போது பையன் வந்து அப்பா நாம் ரெண்டு பேரும் உள்ளே குதிக்கலாமா எனக்கு நீச்சல் சொல்லித்தரான்னு கேட்குறான் இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு பையனை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறாரு இப்போ நேராக என் பையன் கிணத்துல விழுந்துட்டான்னு கத்திக்கிட்டே ஓடி வர அதுக்குள்ளே இருந்து ஆள் ஒருத்தர் உள்ள குதிச்சு பையனை தூக்கிடுறாரு பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறான் இவரும் ஐயையோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு இதில் கடுப்பான ஹீரோயின் என் பிள்ளை மேலேருந்து கையெடுங்க நீங்களாம் சுமந்து பெத்தீங்க தான் உங்களுக்கு வழி தெரியும் முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்லி கத்துறாங்க ஒரு கட்டத்தில் இவருக்கே நம்ம இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கோமேனு தோணுது நம்ம பண்ணுறது தப்புன்னு இவருக்குமே புரியுது ஒரு இடத்துல உக்காந்து தன்னைத்தானே அசிங்கமாக நினச்சி அழுதுகிட்ருக்காரு இப்போ நேராக மனைவி கிட்டே வராரு இவங்களும் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க அவனை என் பையனாக என்னால் ஏற்றுக்க முடியலன்னு இவர் சொல்கிறாரு ஏங்க ஊர் உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி பெற்றுக்கிறாங்க தான் இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜமாயிடுச்சு ஏங்க இன்னும் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இவரும் எனக்கு புரியுது ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது நான் முடிஞ்ச வரைக்கும் மாற ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் டென்ஷன் எல்லாம் மறந்து ரெண்டு பேருமே தானாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சடனாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இருக்காங்க இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஊர்க்காரங்க பண்ண டார்ச்சரில் கடமைக்கு தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க ஆனால் மனப்பூர்வமாக இவங்க ஒன்றா இருந்து பல வருஷம் ஆச்சு இப்போ தான் ரெண்டு பேரும் உடலாலேயும் மனசாலையும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க அதை இவங்களாலேயே ஃபீல் பண்ண முடியுது இப்போது சில மாதம் கழித்து காமிக்கிறாங்க இவங்க ஒன்றா இருந்தது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஹீரோயின் இந்த முறை கர்ப்பமாக இருக்காங்க இது நம்ம ஹீரோ மூலமாக தான் டாக்டர் என்ன தான் ஹீரோவை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவங்க அன்பு நல்லாவே வேலை செஞ்சிருக்கு இப்போ ஊர்க்காரன் ஒருத்தனும் என்ன பாஸ் அஞ்சு வருஷம் புள்ளெல்லாமல் இருந்தீங்க இப்போ நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருக்கீங்க கலாய்க்க எங்கள் அப்பாவை ஓவர் டேக் பண்ணுறதை என் டார்கெட்டுன்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வராரு பெரிய பையன் மேலே இருந்த கோவமெல்லாம் போய் அவனே ஹீரோ பாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இத்தோட படத்தை முடிகிறாங்க இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்